Hi viewers, welcome to Shami's Kitchen. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கிறிஸ்பி சேனைக்கிழங்கு வறுவல். இது எப்படி செய்கிறதுனா, சேனைக்கிழங்கு இது மருந்தியல் நிலமாக கட் பண்ணி வச்சுருங்க, நல்லா அலசி வச்சுருங்க. அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அது மிதக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ நான் அடுப்பில் வைக்கிறேன். வச்சு முதல்ல கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே அப்புறம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். நல்லா வெந்து கொஞ்சம் ஒரு பாதி அரை வேக்கட் ஆன உடனே கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். ஆவி அதிலே அடிக்குது கேமராவில். சரி, இதை சிம்மில் விட்டு வெந்துருச்சான்னு பார்க்கணும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். சில கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப வெந்துட்டுன்னா நமக்கு சிப்ஸ் மாதிரி வராது, அதனால் ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடில் எடுத்துடணும். இப்போ அது வெந்துருச்சான்னு பார்க்கணும். இந்த சேனைக்கிழங்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக உள்ளது, அதனால் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்குன்னு வேகிறதுனா கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும், குழஞ்சிரும். இதை நம்ம எடுத்து ஒரு இதில் வடிகட்டி வச்சுக்கணும். தண்ணி வடிகட்டும், அதுக்குள்ளே நம்ம அடுத்த இதை பார்த்துக்கணும். முதல்ல ஒரு 4-5 ட்ராப்ஸு வந்து லெமன் ஜூஸ் எடுத்துடணும், புளிஞ்சு எடுத்துடணும். விதையெல்லாம் எடுத்துட்டு லெமனோட ஜூஸ் 4 ட்ராப்ஸ் போதும், ரொம்ப வேண்டாம். அப்புறம் என்ன, கொஞ்சோண்டு இஞ்சி புண்டு விழுது, அப்புறம் இது சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். ரொம்ப காரம் வேண்டாம், அதனால் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூனுக்குள்ளே போட்டேன். கருவேப்பிலை, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த சேனைக்கிழங்கு நம்ம வடிகட்டி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு அந்த மாவில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே புரட்டி எடுக்கணும். தண்ணி வேண்டாம், அதில் உள்ள ஈரமே போதும். சேனைக்கிழங்கில் உள்ள ஈரமே போதும். அந்த பவுடர் அப்படியே போட்டு புரட்டி அப்படியே இது பண்ணி எடுத்துடணும், மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கும். வெளிச்சம் பத்தலே போல் இருக்குது. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஊறணும்னெல்லாம் அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம டக்குன்னே ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரை பண்ண வேண்டியதான். அடுத்து சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து ரொம்ப தேவையில்லை, அதில் வந்து ஃபுல்லாக ஊற்றி அதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சும்மா அதிலே போதுமான எண்ணெய் போதும், இவ்வளோ எண்ணெய் போதும். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் இதிலேயே சேனைக்கிழங்கிலே கருவேப்பிலையை போட்டுட்டு
அப்படின்னு வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். இந்த எண்ணெயிலே போட்டு அது கொட்டி கொட்டி திருப்பி எடுக்கிற வேண்டியது. மூடி எல்லாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னாச்சும் அந்த கிழங்கு ஏற்கனவே வெந்துருச்சு இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் கூடால கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி போட வேண்டியதுதான். நல்லா ஃப்ரை ஆனோடனே அதுக்கு அடியிலே அப்படி எண்ணெயாக வரும். இதுதான் கணக்கு, எண்ணெய் அதை வச்சு பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெய் இதை பார்த்தீங்களா, சைடில் வச்சோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுதான் அது வந்து கரெக்டு, எண்ணெய் அதில் பிரிக்க விரும்ப அப்படி வடிஞ்சு அதில் இருந்தது. இப்போ அது கரெக்டு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அழகான கிறிஸ்பி சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட் என்கிட்ட எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் ஏதோ குறை இருந்தாங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்யூ.